அந்தமான் கடல் பகுதியில் அடுத்த 24 மணி நேரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்றும் உருவாகக்கூடும் அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தற்போது உருவாக்கிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதினால தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா நாளைக்கும் தான் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பார்த்தீங்கன்னா புயலாக மாறி ஆந்திரா கடற்கரையை நோக்கி செல்லும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மிக மிக கனமழை பெய்யும். அதே போல் பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா லேசான முதல் மிதமான மழை இன்னைக்கு பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதே போல் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மழைப்பொழிவு எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு மழைகள் எதுவுமே பெய்யாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் பார்த்தீங்கன்னா என்னதான் தற்போது ஆந்திரா அப்படின்னு அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்தாலும் கூட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இனிமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இனிமேல் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தற்போது சென்னை வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். இது போன்ற செய்திகள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.